வாரணாசி தொகுதியில் தனது வெற்றியும் அமேதி தொகுதியில் ராகுலின் தோல்வியும் உறுதியாகிவிட்டதாக ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியுள்ளார். வாரணாசி தொகுதியில் பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடியை எதிர்த்து போட்டியிடும் ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் அமேதி தொகுதியில் ஞாயிறன்று பிரச்சாரம் செய்தார். காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுலை எதிர்த்து போட்டியிடும் ஆம் ஆத்மி வேட்பாளர் குமார் விஸ்வாசுக்கு ஓட்டு சேகரித்து பிரச்சாரம் செய்த கெஜ்ரிவால், வாரணாசி தொகுதியில் மோடியை தோல்வியுறச் செய்ய முடிவு செய்துள்ள மக்கள் தன்னை ஆதரிப்பார்கள் என்று நம்புவதாகவும், அதேபோல அமேதி தொகுதியில் ராகுலை 2 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் மக்கள் தோற்கடிப்பது உறுதி என்றும் கூறினார். जिस दिन राहुल गांधी जी हारेंगे, कल्पना करके देखो 16 मई का दिन है, टीवी के सामने आप बैठे हो और नतीजा आया, राहुल गांधी जी 2 लाख वोट से हार गए। दोस्तों 17 मई को कांग्रेस के टुकड़े टुकड़े हो जाएंगे, कांग्रेस इस देश से खत्म हो जाएगी। मैं नरेंद्र मोदी जी के खिलाफ चुनाव लड़ने जा रहा हूँ। वाराणसी के लोग भी मन बना चुके हैं कि इस बार नरेंद्र मोदी जी को भी हराना है। उधर बीजेपी के टुकड़े होंगे, इधर कांग्रेस के टुकड़े होंगे दोस्तों, और इस देश को मुक्ति मिलेगी इन 2 बड़े भ्रष्टाचारियों से, और वहां से नई किस्म की राजनीति जन्म लेगी जिसमें जनता का अधिकार होगा। வாரணாசியில் மோடியையும் அமேதியில் ராகுலையும் வீழ்த்துவதே தங்களின் நோக்கம் என்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் கூறினார்.